கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரர்களுக்கு மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் அக்டோபர் 31. என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மல்கியா 3:7. வேதாகம் முழுவதும் தேவ கிருபை என்றும் உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இது எபிரேய பாஷையிலே ஒலம், அதாவது பரிபூரணம் என்று கூறப்பட்டுள்ளது. தற்காலத்தில் உள்ள உலக ஜனங்களில் ஒரு சிறு கூட்டம் தேவதவை தயவை பெற்று நீதிமான்களாக்கப்பட்டு தேவ கிருபைகளை தற்காலத்திலேயே பெறக்கூடியவர்களாயிருக்கிறார்கள். தேவன் இந்த சிறு மந்தை கூட்டத்தை நேசித்து கிருபை காட்டுவதற்கு காரணம், இவர்கள் பாவ வழியை விட்டுவிட்டு ஜீவ வழியை பின்பற்றி கர்த்தரத்தில் திரும்பியவர்கள். அன்பில் குறை உள்ளவர்களையும் எதையும் மன்னிக்காதவர்களையும் கூட பொறுமையோடு அவர்களை தம்முடைய திவ்ய திட்டத்திற்கும் தயவுள்ள ராஜ்யத்திற்கும் வந்து சேர பங்குள்ளவர்களாக அழைக்கிறார். தற்காலத்தில் விசுவாசிக்கிறவர்கள் யாவருக்கும் பரிசுத்த ஆவியை ஊற்ற தேவன் தயவு செய்திருக்கிறார். இதன் மூலமாக பூமியின் ஜனங்கள் எல்லாம் தேவனை பற்றிய நன்மை, அறிவு, ஞானம் இவைகளை அறிந்து அவருடைய மகிமையின் ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை அடைந்து அவரால் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது உறுதியாயிருக்கிறது. அருமையான திவ்ய வாக்கு தத்தங்கள் அப்பொழுது கிடைக்கும் என்பதே. ஆமென்.